குமரி உத்ரா எழுதிய சூரிய பெண்ணே சிறுகதை தொகுப்பிலிருந்து மணமாலை சிறுகதை. அந்த மண்டபம் முழுக்க மாவிலை தோரணங்களும் கலர் பலூன்களும் பூச்சரங்களும் மின்னிக்கொண்டு மண்டபத்திற்கு மெருகேற்றி கொண்டிருந்தது. மண்டபம் முழுக்க உறவினர்களின் உற்சாக கூட்டம். அவர்களின் நடுவே அலங்கரிக்கப்பட்ட மேடையில் விஷ்ணு அடக்கமாய் அழகாய் தெரிந்தான். உறவினர்களின் கலகலப்பான சிரிப்புக்கு நடுவே அடிக்கடி விழிகளை யாரையோ எதிர்பார்த்து விரட்டினான். அவன் மனம் முழுக்க மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது. நேற்று கூட வானொலியில் கேட்ட அவள் வருவாளா பாடலை சத்தம் போட்டு பாட வேண்டும் போல் இருந்தது. சந்தோஷத்தின் உச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தவன் நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் பெண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, யாருடைய குரலிலோ கலைந்தான். அங்கே தோழிகளின் உறவின பெண்களின் நடுவே பார்வதி தெரிந்தாள். தன் பாதத்தை வைத்தால் பழுங்கு தரைக்கு வலிக்குமோ என்பது போல மெல்ல மிக மெல்ல நடந்து வந்தாள். விழிகளை சாய்த்த விஷ்ணுவை பார்த்தவள் வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். பக்கத்தில் அமர்ந்தவளை விஷ்ணு ஓரக்கண்ணால் ரசிக்க கன்னத்தில் வெட்கம் கோலமிட தலை தாழ்த்தினாள் பார்வதி. சீக்கிரம் மாலை மாத்துங்க, நேரம் போயிட்டே இருக்கு, கூட்டத்தின் பெரியவர் சொல்ல அந்த மாலையை பார்வதியின் கழுத்தில் சூட்டினான் விஷ்ணு. பார்வதியும் தான் தாங்கியிருந்த அந்த மாலையை விஷ்ணு கழுத்தில் போட இரு ஜோடி விழிகளும் ரகசியமாய் மோதி பெறிந்தன. பூக்கள் தலை சாய்த்து சிரித்தது போல விஷ்ணுவை பார்த்து மெல்ல முறுவலித்தாள் பார்வதி. ஏய் பார்வதி, என்னடி எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற, விஷ்ணுவே விழுங்குற மாதிரி பாக்குற, தோழி பாக்கியாவின் குரலில் வெட்கமாய் தலை குனிந்தாள் பார்வதி. சம்பிரதாய சடங்குகள் முடிந்ததும் இருவரையும் மேடையில் விட்டு உறவினர்கள் சாப்பிட கலைந்து சென்றார்கள். பார்வதி நீ ரொம்ப அழகா இருக்கு விஷ்ணு சொல்ல. நீங்க மட்டும் எப்படி, வெட்கத்தில் முகம் பூவாய் மலர்ந்தது பார்வதிக்கு. வெட்கத்தில் சிரித்த பார்வதியை, பாட்டி இந்த லட்டுவை எங்க ரெண்டு பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாட்டி. கொள்ளு பேத்தி அனன்யாவும் ஆருன்யாவும் பார்வதியிடம் லட்டுவை நீட்ட ஆசையை அடக்க முடியாமல் லட்டுவை வாங்கி வெடுக்கன வாயில் போட்டு கொண்டார் விஷ்ணு தாத்தா. இருவரும் அழத்துவங்க என்னப்பா இங்க பிரச்சனை கேட்டுக்கொண்டே வந்தான் பத்தாவது மகன் டாக்டர் பழனி. இல்லப்பா லட்டு, விஷ்ணு பெரியசாமி ஏதோ சொல்ல வர, அப்பா உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்க உடம்ப கவனிங்க இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும் செல்லமாய் அதட்டினான் செல்ல மகன் பழனி. சிறிது நேரத்தில் மற்ற ஒன்பது பேரும் வந்து சூழ்ந்து கொள்ள அந்த இடமே களையோடு காணப்பட்டது. பொய் பல் சற்றல் சிரித்த அந்த விஷ்ணு பெரியசாமி தாத்தாவும் பார்வதி பாட்டியும் எண்பதுகளின் சகாப்தத்தை முடித்த ஒரு வெற்றி ஜோடியாக தங்கள் குழந்தைகளோடு அந்த வெற்றி நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். குமரி உத்ரா எழுதிய சூரிய பெண்ணே சிறுகதை தொகுப்பிலிருந்து மணமாலை சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே சுமிமோல். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.